Hello friends, this is Manikandan, founder and CEO of LeTechs. So, we will see the video in the topic of the strategy video. So, what is the script la trade panna adukana strategy appdinu pathinga synthetic market la irukkuriya volatility 75 index la neenga vandu eppadi trade pannalam appdina or powerful ana plus vandu pathina or simple ana or strategy pathi nam vandu clear ana madoda explanation paakalam seringla. So idhukku munnadi ungalku vandu synthetic market la trade pandradhukana trading account idhukku munnadi illa appdina கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமா போய் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் நம்மளுடைய லிங்க் மூலமா நீங்க வந்து இதுக்கு எக்ஸிஸ்டிங்காக இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் பண்ண போறவங்களுக்கும் சரி நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ப்ரீமியம் சர்வீசஸ்ல கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா அக்சஸ் பண்றதுக்கான ப்ரொமோஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு, ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொன்னது போல் வொலடிலிட்டி 75 இண்டெக்ஸில் எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம், ஸோ அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையல் அக்கௌண்ட்டில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, நான் சொல்றது போல உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட்டில் கொண்டுட்டு போய் அப்ளை பண்ணுங்க சரிங்களா. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம வந்து வாங்க பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கீழே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது நியூ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக டெரிவ் MT5 பிளாட்ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ டெரிவ் MT5 பிளாட்ஃபார்மில் வாலட்டிலிட்டி 75 இண்டெக்ஸில் தான் நம்ம வந்து முன்னாடி சொன்னது போல் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு இன்பில்டாக இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அது என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சொகாஸ்டிக் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அந்த சொகாஸ்டிக் இண்டிகேட்டர் நீங்கள் அப்ளை பண்ண தெரியல உங்களுக்கு அப்படின்னா இண்டிகேட்டர்ஸில் போனீங்கன்னா ஆசிலேட்டர்ஸில் சொகாஸ்டிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். நார்மலாக உங்களுக்கு வந்து சொகாஸ்டிக் ஆசிலேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு லைன் வரும், ஒன்று மெயின் லைன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் லைன் அப்படிங்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ எப்போல்லாம் மெயின் லைனாக உங்களுக்கு சிக்னல் லைன் கிராஸ் பண்ணுதோ அது வந்து பார்த்திங்கன்னா கீழே சப்போர்ட்டில் கிராஸ் பண்ணுதுன்னா பை பண்ணணும், ரெசன்ஸில் கிராஸ் பண்ணால் செல் பண்ணுங்கிறதா அதோடைய கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ இது இப்போ இந்த சொகாஸ்டிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஓவர் சோல்டான டைமில் நம்ம பையோ செல்லோ பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சொகாஸ்டிக் ஆசிலேட்டர். ஸோ நாம் ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆசிலேட்டர் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணுறோம். ஸோ மாடிஃபை அப்படின்னீங்கன்னா எந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் போனீங்கன்னாக்கா பேராமீட்டர்ஸில் டீஃபால்ட்டாக பர்சன்ட் கே பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 14 இருக்கும்னு நினைக்கிறேன், பட் அதை நீங்கள் வந்து 55 மாற்றிக்கணும். அதே போல் ஸ்லோவிங் வந்து பார்த்திங்கன்னா சம் அதர் வேல்யூ இருக்கும், ரெண்டோ மூணோ இருக்கும், அதையும் நீங்கள் 1 வச்சுக்கிறீங்க. பர்சன்டேஜ் டி பீரியடையும் 1 வச்சுக்கிறீங்க ஓகேங்களா. மற்றபடி வேறு எதையும் நீங்கள் மாற்ற போகிறதில்ல. இப்போ நீங்கள் இந்த 1-1 கொடுத்துட்டிங்கன்னா மெயின் லைனும் சிக்னல் லைனும் தனித்தனியாக இல்லாமல் ஒரு லேகிங் பீரியடில் மூவ் ஆகாமல் ரெண்டும் ஒரே பீரியடாக ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1-1 கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் மெயின் லைனுக்கும் சிக்னல் லைனுக்கும் நான் ஒரே கலர் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக லெவல்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா 3 லெவல் கொடுக்குறீங்க, 91 லெவல், 101, இன்னொன்று வந்து 50 ஓகேங்களா. ஸோ 3 லெவல் கொடுத்துட்றீங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி ஆக்சுவலாக நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த இதில் மேலே 90 இருக்கு இல்லைங்களா. ஸோ 90 அப்படிங்கிறது ஓவர் பாட் ஜோன். ஆக்சுவலாக 90க்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஆயிடுச்சு, ரொம்ப மேலே போயிருச்சு, இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். நெக்ஸ்ட்டு 10க்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னாக்க ஓவர் சோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப மார்க்கெட் பாட்டம் போயிருச்சு, இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி பை ஆகும் அப்படிங்கிறதான். ஸோ இது ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்லேயோ மற்ற மார்க்கெட்லேயோ ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 80-20 அல்லது வந்து 70-30 அந்த ரேஞ்சு வச்சிங்கனாவே போதுமானது, கரெக்டாக இருக்கும். ஸோ அது அந்த 70 ரேஞ்சையும் 80 ரேஞ்சையும் மார்க்கெட் போய் வந்து டச் ஆனிச்சுனாவே அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டாக இருக்கும். ஆனால் வொலடிலிட்டி 75 இண்டெக்ஸ் இதில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இருக்கிறதுலே ஹியூஜ் டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஹியூஜ் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வொலடிலிட்டி 75.
காரணம் அதோடைய பேஸ் மார்க்கெட்டோடைய வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா 630,000-640,000 அந்த ரேஞ்சில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1,100,000 மார்க்கெட்டில் போனது. ஓகேங்களா? ஸோ நான் இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு கிளியராக வந்து இந்த 75 இண்டெக்ஸோடைய பேசிக் டீட்டெயில்ஸை பற்றி உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு இது வந்து 7.5% உங்களுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,000,000 மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு 75,000 பாயிண்ட் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஹியூஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் வந்து 80-20 or 30-70 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன மார்க்கெட் மூவ்மெண்ட்டுமே உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், உங்களுக்கு ஓவர் பாட் ஓவர் சோல்டு காமிக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் பையோ செல்லோ பண்ணினீங்கனாக்க உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் வந்து நிறைய ட்ரேட்ஸ் வந்து ஃபெயில்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜியே ஃபெயில்யூர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்படி இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜியே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி காமனாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது சிங்கிள் பர்டிகுலர் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ 75 நம்ம அப்ளை பண்ண போகிறது 90 லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டுக்கும் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ மிடில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரேஞ்ச் அப்படிங்கிறது டார்கெட்டுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு லெவல். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் மேலே வந்து வேறு ஏதோ இன்னும் இண்டிகேட்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு லெவல் நம்ம பார்ப்போம்லாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல்ஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைன் டூன் பண்ணும்பொழுது இன்னும் உங்களுடைய என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுடைய என்ட்ரியோடைய அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோடைய அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதை ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வெறும் சொகாஸ்டிக் இண்டிகேட்டர் மட்டும் வச்சு நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னது போல் இந்த 90 லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா ஓவர் பாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் நான் முன்னாடி சொன்னேன் சொகாஸ்டிக் இண்டிகே ஆசிலேட்டர் அப்படிங்கிறது ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ ஒன்ஸ் 90 மேலே போயிடுச்சுன்னா செல் பண்ணலாம், 10 கீழே வந்தால் பை பண்ணலாம். ஸோ அப்போ 90 மேலே போயிட்டாவே செல் பண்ணிடலாமான்னு அப்படி இல்லை. ஸோ 90 மேலே போயிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவை, அதே போல் 10 கீழே வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவை. அது இந்த கன்ஃபர்மேஷன் எதை நம்ம வந்து கன்ஃபர்மேஷனை எடுக்கிறோம் அப்படின்னாக்க, ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஷிலா இந்த இடம் பாருங்கள் 90 மேலே மார்க்கெட் போயிருக்குங்களா. ஸோ 90 மேலே மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ உடனே நான் வந்து செல் பண்ணலாமானா செல் பண்ணக்கூடாது. ஸோ 90 மேலே மார்க்கெட் போயிட்டு எப்போ வந்து இந்த சொகாஸ்டிக் லைன் ஆக்சுவலாக ஆசிலேட்டர் 90 மேலே இருந்து இப்போ இங்கே மேலே போயிருச்சு இல்லைங்களா, ஒரு இது மாதிரி இந்த போன மார்க்கெட் போயிட்டு ரிவர்ஸ் ஆகணும், ரிவர்ஸ் ஆகி இந்த 90 கிராஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ 90 மேலே போயிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டு. ஸோ அப்போ நம்ம செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். பட் 90 மேலே போயிருச்சுன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் வந்து செல் பண்ணக்கூடாது. 90 மேலே போயிட்டு மார்க்கெட் எப்போ திரும்ப ரிவர்சல் வந்து இந்த 90 கீழே கிராஸ் பண்ணுதோ அந்த கிராஸ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கிராஸ் பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட இந்த உங்களுக்கு இந்த செல் கேண்டில் கீழே கம்ப்ளீட் ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த 90 கிராஸ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு நம்மளுடைய டார்கெட் எது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னாக்க, நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கெட் நமக்கு வந்து இந்த 50 ரேஞ்சை தொடுது இல்லைங்களா. ஸோ அப்ராக்சிமேட்டாக அந்த 50 ரேஞ்சை தொடர வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே, அப்போ டார்கெட் இவ்வளோ தூரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து ப்ரொஃபஷனல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ட்ரைனிங் எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வித் பர்ஃபெக்ட் ஸ்டாப் லாஸோடு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ ஸ்டாப் லாஸ் நான் வந்து எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ ரீசண்ட் ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த ரீசண்ட் ஹை தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ரீசண்ட் ஹை தான் ஸ்டாப் லாஸ். நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் இந்த பொசிஷன் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு, டேக் ப்ராஃபிட்டுங்கிறது இது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட்டில் பார்க்கும்போது சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு சின்ன ரேஞ்சாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கிறீங்கன்னு பாருங்கள். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 17,500 பாயிண்ட் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ பர் டே ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடியதில் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30-40% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் இதோ இதில் ஒரு லாட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோன்னா $17,500 நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ். பட் அந்த ஒரு லாட் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ் வால்யூம். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லாட் நான் இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய டேக் ப்ராஃபிட் வந்து $17,500. இதுவே நான் 0.01 அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா $175 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 0.01ங்கிறது ஒரு நார்மலாக டீசெண்டாக எல்லாரும் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வால்யூம் தான். நாங்கள் செல் பண்ணியிருக்கும்போது $175 நம்மளால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது அதே போல் இப்போ நான் செல்லுக்கு நான் காமிச்சேன். ஸோ செல்லுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்மளுடைய 90 லெவலில் மார்க்கெட் கிராஸ் பண்ணி மேலே போகணும்.
ஸோ மேலே போயிருச்சேன்னு சொல்லிட்டு ஓவர் பாட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் செல் பண்ணிடக்கூடாது. காரணம் ஏன் அப்படின்னாக்க, சில நேரங்களில் மார்க்கெட் உங்களுக்கு அப்படியே சிங்கிள் டைரெக்ஷனில் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ சிங்கிள் டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கும் பொழுது அந்த லைன் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி நியர்பை 100 வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த லெவல் அப்படியே அங்கேயே நின்றுகிட்டே இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் எப்போ திரும்ப ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த லைன் என்ன பண்ணும், ஸோ 90 கிராஸ் பண்ணும். ஸோ மேலே போனமா லைன் வந்து கீழே அப்படி கிராஸ் பண்ணும். ஸோ கீழே கிராஸ் பண்ணும் பொழுது தான் நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் இந்த 90 லைனை கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டேன், என்னோடய டார்கெட் நான் எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், எஸ்எல் எவ்வளோ தூரம் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்னது போல் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரீசன்ட் ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இந்த 50 லைனை இந்த சொகாஸ்டிக் ஆசிலேட்டர் டச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் 50 டச் பண்ணணும்னே நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நான் பேசுகிறது எல்லாமே ட்ரெண்டே, நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகலாம், நீங்கள் வந்து செல் பண்ணலாம். பை ட்ரெண்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சரி, செல் ட்ரெண்டில் போகும்போது பை பண்ணலாம், அல்லது வந்து நியூட்ரலாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலையும் இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ட்ரெண்டில் போகும்போது மட்டும்தான் அப்படின்னு இல்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது நீங்கள் இந்த 50 பாயிண்டோட எக்ஸிட் ஆகுறீங்க, 50 லெவலோட எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது அதே போல் பைக்கு, இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ பை வந்து இந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ 10 கீழே மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு அகெயின் திரும்ப ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிவர்சல் நீங்கள் இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக 10 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த இடத்துலையும் நான் பை பண்ணியிருப்பேன். ஸோ ரீசன்ட் லெவல் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்டாப் லாஸ் என்னோட ஹிட் ஆகிருக்கும், டேக் ப்ராஃபிட் மார்க்கெட் போகலை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, மார்க்கெட் உங்களுக்கு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு, கீழே ஓவர் பாட் வந்துட்டு, சாரி, ஓவர் சோல்டு வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அகெயின் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த அகெயின் ரிவர்ஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு இந்த பை கேண்டில் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த லெவல் தான், இந்த லெவலில் நீங்கள் வந்து பை பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ரீசன்ட் லோ வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ண போகிறீங்க. டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது மார்க்கெட் உங்களுக்கு இந்த 50 லெவல்ஸை ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்கீங்க. அப்போ நான் இப்போ உங்களுக்கு 30 மினிட்ஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் இன்ட்ராடே ரொம்ப ஸ்கால்பர் மாதிரி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா 5 மினிட்ஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், மஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ நான் அப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், ஏன் நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை நான் இந்த இடத்துல நான் பை பண்ணியிருக்கிறேன், மார்க்கெட் எனக்கு கீழே எவ்வளோ தூரம் வந்துருச்சு, இன்னும் கூட கீழே போகுதுன்னு வைக்கல, நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கல அப்படின்னா எனக்கு சிங்கிள் ட்ரேடில் ஹியூஜ் லாஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து என்னென்னா மஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து தான் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் அந்த ஒரு நம்மளுடைய லோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90 மேலே கிராஸே பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இன்னொரு லெவல். ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான், முன்னாடி சொன்னது போல் ஒரு ஃபெயில்யூர் ஆகிருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கரெக்ஷன் மேலே கொடுத்துருக்கு. சரி, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு, நமக்கு வந்து 10 அகெயின் திரும்ப கிராஸ் பண்ணி மேலே போயிருக்குது. மேலே போகும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், இங்கேயே நான் பை பண்ணியிருப்பேன், ஆனால் எனக்கு வந்து அந்த இடத்துலையும் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸோட ஹிட் ஆகி வெளில வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல எனக்கு அதே போல் எனக்கு கீழே வந்துட்டு 10 திரும்ப கிராஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ என்னுடைய சிக்னல் லைன் 10 கிராஸ் பண்ணுது அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல நான் வந்து பை பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரொம்ப டைட் ரேஞ்சு தான். டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நான் வந்து என்ன பண்ணுவேன் டேக் ப்ராஃபிட் வந்து என்னுடைய 50 லெவல்ஸை டச் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ 50 லெவல்ஸ் அப்படிங்கும்போது இந்த கிரீன் கலர் கேண்டில், ஸோ ஆல்ரெடி ஒரு லைன் இருக்குது, நான் அதையே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னுடைய என்ட்ரி ஸ்பாட்லேருந்து நியர்பை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 25,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லெவல்ஸ் வரும்போது மட்டும் நீங்கள் என்ட்ரானீங்கன்னா போதும், சரிங்களா? நான் முன்னாடி சொன்னது போல் 90 மேலேயோ 10 கீழேயோ எனக்கு வரணும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா உடனே இமீடியட்டாக நான் பையோ செல்லோ பண்ணிடலாமா, பையோ செல்லோ பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணிகிட்டு இருந்து என்னோடய சிக்னல் லைன் 10 90 திரும்ப கிராஸ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அது கிராஸ் பண்ணும்பொழுது நான் இமீடியட்டாக என்னுடைய ஆர்டர் நான் பிளேஸ் பண்ண முடியும். பை பண்ணலாம் இல்லை செல் பண்ணலாம். பை பண்ணியிருக்கோம் செல் பண்ணியிருக்கனாலும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எனக்கு ரீசன்ட் லோ வந்துவோ இல்லை ரீசன்ட் ஹையோ என்னுடைய ஸ்டாப் லாஸ். டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னுடைய சொகாஸ்டிக் ஆசிலேட்டர்
50 levels touch பண்ற வரைக்கும் வந்து பாத்தீனா வெயிட் பண்ணலாம். சோ ஒருவேளை எனக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட நான் பிரெடிக்ட் பண்ண தெரியுது அப்படினா நான் வந்து 50 ல எக்ஸிட் ஆகணும்ங்கற அவசியம் இல்ல. பட் நான் எனக்கு ட்ரெண்டே எதுமே தெரியாதுங்க, நான் ஜஸ்ட் வந்து பாத்தீனா ஒரு இன்டிகேட்டர் பேஸ் பண்ணி மட்டும் நான் வர்க் பண்றேன் அப்படினா நீங்க 50 லெவல் வந்த உடனே நீங்க பை பண்ணியிருந்தாலும் செல் பண்ணியிருந்தாலும் எக்ஸிட் ஆயிட்டு வெளியில வந்துடணும், சரிங்களா? ஸோ ஆக்சுவலா அடுத்து உங்களுக்கு கேட்கலாம், நீங்க இங்க ரெண்டு ஒரு இடத்துல எனக்கு வந்து ஃபெயிலியூர் வருதே, இந்த இடத்துல எனக்கு ரெண்டு ட்ரேட் வந்து ஃபெயிலியூர் ஆயிருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அப்போ அடுத்து இன்னொரு ஃபெயிலியூர் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலா ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன நடந்திருக்கு, திரும்ப மேலே 90 and above போயிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருப்பேன், ஆனால் எனக்கு இங்கே செல் ஆகலை. ஸோ செல் ஆயிருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன், 50 levels டச் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். பட் என்னோடய 50 level வரைக்கும் மார்க்கெட் வரல. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் ஆகி என்னோடய ஸ்டாப் லாஸ் விட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அகெயின் திரும்ப நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணும் பொழுது இந்த இடம் டச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறேன். செல் பண்ணியிருந்தால் எனக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இப்போ இன்னும் வேற ஒரு இடம் பார்ப்போமே நம்ம. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய 50 level வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நியர்பை தான் கொஞ்சம் தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துட்டு தான் போயிருக்கு. அடுத்த முறை பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே எனக்கு 90 line ஆக்சுவலாக கிராஸ் பண்ணல இந்த இடம். ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அந்த லைனை கிராஸ் பண்ணுது. ஸோ கிராஸ் பண்ணோன்னே செல் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு நல்ல டார்கெட் கொடுத்துருக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே போல் பையை பாருங்கள், இங்கே தான் எனக்கு கிராஸ் பண்ணியிருக்கு. இங்கே கிராஸ் பண்ணும்போது நான் பை பண்ணியிருப்பேன், ஆனால் பை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஆக்சுவலாக என்னுடைய 50 level வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு 50 level வரைக்கும் மார்க்கெட் வரல. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி என்னோடய ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இதான் நான் அந்த ரீசன்ட் லோ தான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்துருப்பேன். ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அட்டெம்ட் இந்த லெவல் கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணுவோம். ஸோ பை பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க மார்க்கெட் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த முறை மேலே போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஆக்சுவலாக நமக்கு வந்து தேவை ஸ்டாப் லாஸை விட இங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய டார்கெட் வந்து 2 மடங்கோ 3 மடங்கோ 4 மடங்கோ அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஸ்டாப் லாஸை விட, ஓகேங்களா? எப்போதுமே ட்ரேடிங்கில் வந்து லாஸ் இல்லாமல் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. இன்னொன்று நான் முன்னாடி ஏன் நான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மஸ்ட் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு உங்களுடைய லாஸ் வந்து மினிமம்லேயே நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வந்துடுவீங்க. ஸோ அடுத்த ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆனிச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் லாஸையும் கவர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட்டபுளாகவே நீங்கள் வந்து இருக்க முடியும். ஆக்சுவலாக நான் வந்து லாஸோட கவர் பண்ண மாட்டேன், அப்படியே வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணுவேன்னா சில நேரங்களில் மார்க்கெட் சிங்கிள் டைரெக்ஷன் அப்படியே போய்கிட்டே இருந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் கொடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொன்று உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இப்போ நீங்கள் கேட்கலாம், ரெண்டு ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து லாஸ் கொடுக்குது, இந்த லாஸ் மினிமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது, நான் சொன்னது போல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய கண்டினியூவாக உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த இண்டிகேட்டரையும் வந்து மெர்ஜ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபேக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக இங்கே முன்னாடி நான் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல மார்க்கெட் செல் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதே போல் இங்கே நான் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான ஃபேக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபேக் மூவ்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம போடக்கூடிய மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக மட்டுமே முடிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெறும் ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் ஆசிலேட்டர் மட்டும் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னாவே நல்லா ப்ராஃபிட்டபிளாக பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதை மட்டும் அப்ளை பண்ண ஃபெயிலியூர் அப்படிலாம் இல்லை, இதை மட்டும் அப்ளை பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக பண்ண முடியும். பட் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய இன்னும் 1-2 ஸ்டாப் லாஸஸ் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஸோ அடுத்த டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டில் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.